ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு எல்லாம் வந்து ஏன் அன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க? 25 வருஷம், 30, 40 வருஷம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சு பிறகு அன்னைக்கு தேவர்கள் நாங்களும் சண்டை போட்டு வெட்டிட்டு குத்திட்டு இருந்த ஒருத்தர் சொல்ல. இன்னைக்கு நாங்க வந்து எல்லாருமே அண்ணன் தம்பியா பழக ஆரம்பிச்ச பிறகு மீண்டும் பல சேர்த்து கீறி விட்ட என்ன அர்த்தம்? அது எந்த விதத்துல நியாயம்? நான் வந்து தேவர் மகன் படத்தை எடுத்தல, தெரியுமா உங்களுக்கு? அதில் தேவர் மகன் படத்தை எடுக்கல, அது வந்து ஒரு பாட்டை. நீங்க தேவர்னா உங்க பெருமை நீங்க வீட்டுல பேசுங்க, நான் ஒண்ணு வேண்டாம் சொல்ல. நீங்க பெருமைக்குரியவர்கள், நீங்க சந்தோஷம், நீங்க பாட்டு போட்டுங்க. அதை கொண்டு இன்னொரு சமுதாயத்தினுடைய இடத்துல போடாதீங்க, அதுதான் பிரச்சனைக்கு தான் நான் சொன்ன தவிர. நான் நீங்க தெரிஞ்சு படத்தை எதுக்கல, அந்த படத்தை எங்கே பாட்டை போடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். புரியுங்களா? ஆனா நீங்க படத்தை எடுத்தேன் படத்தை எடுத்தேன்னு சொல்லக்கூடாது, அவரு அது புரிஞ்சுக்கல. நான் சண்டையில் எதுக்குற போதும் கூட இங்க பாருங்க, நீங்க வந்து நீங்க இந்த பாட்டு நீங்க வந்து நீங்க கமர்சியலா பண்றீங்க. ஆனா இதனுடைய விளைவுகள் என்ன? சண்டியூர் பேர் வச்ச போது நான் மதுரைக்கு வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல அங்க தமிழ்நாடு ஹோட்டல் தான் தங்க வைப்போம். அந்த தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சுவர், அதுல வந்து சண்டியர்னு போட்டு பெரிய அருவாள் போட்டு ரத்த சொட்ட சொட்ட போட்டு வச்சிருந்தது. அப்ப நான் கேட்டேன், சண்டியர்னு போட்டா நீங்க இதுக்கு வண்டி வந்து அருவாளை போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட காமிக்கிறீங்க, அது ஆருடைய ரத்தம்? இப்பதானே அந்த பாட்டு முடிஞ்சு சண்டை சச்சர் முடிஞ்சு சமாதானம் எடுக்கிறோம், அதுக்கடையில் இந்த சண்டீரன் கொண்டு வந்தா மீண்டும் வெட்டு குத்த ஆரம்பிச்சிடும், இதான் பேரை மாத்தணும்னு சொல்லுங்க. இவ்வளவுதான். சோ அன்னைக்கெல்லாம் எந்த படத்துலயுமே யாருமே ஒரு ஒரு எவ்வளவு வன்முறைகள் நடந்தது, உண்டா ரெண்டா? அச்சா 97 இதே சுந்தர்லிங்க போக்குவரத்து கழகத்துக்கு போராட்டம் நடத்துற போது, அப்ப தேவேந்திர கூட்டமைப்பு தாங்க இப்ப கட்சி கூட ஆரம்பிக்கல, டிசம்பர்ல ஆரம்பிச்சோம். ராஜபாளையத்து பக்கத்துல சங்கரமோயில் பக்கத்துல தேசியாபுரம்ங்கிற வில்லேஜில் வந்து 50 பெண்களை கைது பண்ணி அங்கிருந்து நிலக்கோட்டை கொண்டு வராங்க, இறக்க 100 கிலோமீட்டர் கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? பஸ்ல ஒரு பெண்ணினுடைய முடி இன்னொரு பெண்ணுடைய முடியை கட்டி கொண்டு வந்தாங்க பஸ்ல. இதை விட மனித உரிமை வேறு என்ன வேணும்? எத்தனை படத்தில் காமிச்சாங்க? கொடிங்குளத்தில் கிணத்துல வந்து பால் தார் ஊத்துறாங்க, எத்தனை காமிச்சாங்க? நீங்க 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு படத்தை எடுத்துட்டு நான் சொல்றது என்ன பெருமை இருக்குது? நீங்க 40 வருஷம் கழிச்சு நீங்க எடுக்கிறீங்க, 50 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க, நீங்க அன்னைக்கு என்ன போச்சு? நீங்க இங்க பாரு, நீங்க வந்து செத்தபாம் படிக்கிறதுக்கு எதுக்கு வர்றீங்க? திஸ் இஸ் மை க்வெஸ்சன். யாராவது ஏன் உங்களுக்கு ஒரு துணிவு இல்லை? இன்னைக்கு நான் வந்து மதுவெளிப்பு நான் பண்றேன், டாஸ்மாக் நடக்க தெரியுமில்ல, மதுவெளிப்பு நடக்கிறல, ஏதாவது ஒரு படத்தில் கட்டணும் என்ன? நான் இது ஒண்ணுதான் பண்ணிட்டுனா, ரெட்டை டம்ல இருக்க எத்தனை போராட்டம் நடத்தினேன், கண்டதேவி தேர்வடம் பிடிச்சிருக்கிறது எத்தனை தடவை, இன்னைக்கு தேர்வு ஒளி இல்ல, எவ்வளவு கிராம கோயிலுக்கு நாங்க போராட்டம் நடத்துறோம். சோ ஒரு படத்திலையும் கூட, ஒரு திரைப்படத்திலையும் கூட இது நீங்க வந்து நடக்கக்கூடிய வயலன்ஸ் காட்டுறது இல்ல. நான் வந்து பாரதியாச்சும் கூட க்வெஸ்சன் பண்ணேன், அவருடைய பையன் அடிச்சது திருப்பாச்சாத்தி அருவாளை எடுத்துட்டு வாடா வாடான்னு ஒரு பாட்டு இருந்தது. நான் வெறும் கமலஹாசனுடைய பாட்டுக்கு மட்டும் தேவரமருக்கும் சொல்லல, திருவாளை அருவாச்சாத்தி எடுத்துட்டு வந்தா இது யாருக்கு? நீ உங்க ஜாதிக்குள்ளேயே சண்டை போட்டாலும் கூட வன்பர கூடாதுல்ல, ஒரே ஜாதிக்குள்ளே கூட வெட்டி வெட்டிக்கலாமா? அது நல்ல ஒரு நல்ல வளர்ந்த சமுதாயத்துக்கு சரியா இருக்க முடியுமா? இன்னைக்கு எந்த படமும் எடுத்து எந்த டைரக்டராலையோ யாரும் வந்து தென்தமிழகத்தில் அமைதி கொண்டு வரல. நாங்க போராடி அமைதி கொண்டு வந்திருக்கிறோம், நாங்க போராடி அமைதி கொண்டு வந்திருக்கிறோம். எவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கு தென் மாவட்டங்களில் 10 வருஷத்துல எவ்வளவு பெரிய வன்முறைகள் இருந்தது, அந்த வன்முறை இன்னைக்கு எப்படி மாறுச்சு? இன்னைக்கு நாங்க அடிச்சு நாங்க எந்திரிச்சு இன்னைக்கு வந்து அமைதி நிலநாட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல பஸ்ல திருநெல்வேலி தெரியும், ஒரு பஸ் ஸ்டாப்ல ஏறி உட்கார்ந்து இருந்தா 5வது ஸ்டாப்ல வந்தா எஸ்சிங்கிற பெண்கள் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும், இல்லைன்னா அடிப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவோ மாற்றங்களை நாங்க போராடி சமாதானம் கொண்டு வந்திருக்கிறோம். நான் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருப்பேன், எல்லாரும் வந்து பிரிஞ்சு போறதுக்காக சண்டை போடுறோம், நான் ஒன்று சேரக்காக சண்டை போடுறேன் அப்படின்னு. சார் நான் எத்தனை தடவை கால் கொடுத்துக்கிறேன், ரெண்டு தேவருக்கும் எங்களுக்கு சண்டை இருக்குது. யாராவது ஒருத்தர் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட, இத்தனை தலைவர்கள் யாராவது வந்து வாங்க உட்காந்து பேசாம ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை கேட்கலையல்ல? இந்த படங்கள் பெரிய, இத்தனை கதாசிரியர்கள், இத்தனை டைரக்டர்கள், இத்தனை நடிகர்கள் நடிகைகள், எல்லா பாடலாசிரியர்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்ல, எங்கேயாவது ஒரு சமாதானம். ஏன் தலை சிறந்த 10 முறை பரிசு வாங்கின கவிஞராக இருக்கிறாங்கல்ல, ரெண்டு பேரும் அண்ணந்தம்பி தான், ஒரே ரத்தம் தான், நீங்க ரெண்டு சண்டை போடணும் சொல்லிக்கல. இன்னைக்கு என்ன நீங்க வந்து திடீர்னு உங்களுக்கு பாசம் வந்தது? நான் வந்து எனக்கு வந்து பொதுவா வந்து எனக்கு வந்து திரைப்படங்கள் சமூகத்துக்கு நல்ல பணியாற்றலிங்கிறது என்னுடைய பொதுவான ஒப்பீன். அச்சா திரைப்படங்கள் யாருடைய திரைப்படங்களும் அது வந்து சில பேருடைய அரசியல் வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்த தவிர,
அது பொதுவாக சமூகத்தில் வந்து திரைப்படங்கள் சொல்றது வந்து மக்களுடைய வளர்ச்சிக்கோ மக்களை பண்படுத்துறதுக்கு வந்து அது எந்த கருத்துமே இல்லை. அப்படின்னா இந்த 100 வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு சமுதாயம் எவ்வளவோ பண்பட்டிருக்கணும். சாதி ஒளியன்னு எம்ஜிஆர் எத்தனை பேசிக்கிறாரு, எல்லாரும் தான் பேசிக்கிறாங்க. ஆனால் திரைப்படங்கள் அது உண்மையா இல்லைங்கிறதுனால வெறும் வீண் சண்டை தான் வளர்த்து விடுதுங்க. அச்சா கன்ஸ்ட்ரக்டிவ் பாசிட்டிவா இல்லை. அதனால வந்து திரைப்படங்கள் மேல எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். சில இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில பேர் நல்ல கருத்து சொல்றாங்க, சில படங்களுக்கு பல பாடமா வருது, அப்ப பாடங்களா வர்ற போது நான் மனம் வந்து பாராட்டுறேன். ஆனால் இந்த தென்தமிழகத்தில் இன்னைக்கு வந்து அமைதி நிலாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அரசியல் கட்சியாலும் இல்ல, எந்த திரைப்படத்தாலும் இல்ல, எந்த எழுத்தாளர்களும் கிடையாது, நாங்கள் செய்த தியாகத்தால் தான். அச்சா நான் கூட நீங்க எல்லாம் கூட புரிஞ்சுக்கல, அந்த பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் வந்து பேரு மாத்திரம் வந்து ஒரே பேரு மாத்திரம் போது ஜாதி ஒழிஞ்சிருமானு கேட்டீங்க. அது சாதி ஒழியிற்காக இல்ல, தாழ்வு சிக்கல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ ஒழிக்கணுங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். அச்சா பள்ளன் என்பதுக்கும் தேவந்தொழிலாளருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, உண்டா இல்லையா? பறையர் என்பதுக்கும் ஆதிராவிடர் என்பதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், சக்கிலியர் பகடை மாதாரிங்கிறத முதல் முதல் தமிழ்நாட்டில் வந்து பள்ளருங்கிறது தேவேந்திரவேலராகவும் பறையர் என்பதை ஆதிராவிடராகவும் சக்கிலியர் என்பதை அருந்ததியாக பயன்படுத்தி மூணு வார்த்தையும் நான் தொடர்ந்து 95-94 பயன்படுத்துறேன். கலைஞர் வந்து எங்கிட்ட அவர் வந்து ரொம்ப நெருக்கமா இருப்பார், தோல் மாலை கையில் மட்டும் கூட பேசுவார், நடந்து போறதான் பேசுவது. அப்ப வந்து என்ன கிருஷ்ணசாமி நீ பள்ளி என்னமோ அருந்தீர்னு சொல்றது எல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டார். 95 தெரியாது. நான் சொல்றது வந்து ஒருத்தர் சக்கிலின்னு சொல்றதை விட அருந்தின்னு சொல்றது இந்த தாழ்வு சிக்கல ஒரு பொது இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் ஆகுது. பறைய என்பது ஆதிராவிடன் சொல்றது ஒரு பூஸ்ட் அப், அது கூட இன்னும் கூட நான் சம்புகன் சொல்லணும் சொல்லிக்கிறேன். சோ என்னுடைய போராட்டங்கள் வெளியே வந்து பூச்சில வந்து சமுதாய மாற்றத்தை கொண்டு வர முடியாது, அடிப்படையா கொண்டு வரணும். அச்சா என்னுடைய ஃபைட் வந்து எல்லாமே நான் உசந்தவங்கிற உணர்வும் இருக்கக்கூடாது, தாழ்ந்தவன் உணர்வும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நாம் இல்லைன்னா நம்ம தமிழ் சமுதாயத்தை படைக்க முடியாது, இந்திய சமுதாயத்தை படைக்க முடியாது. அதுதான் என்னுடைய ஃபைட் ஆச்சுங்களா. ஆனால் சினிமா மூலமாக பெரிய புரட்சி நடத்தணுமன்றோ தமிழ் சமுதாயத்தில் மாற்றம் நடத்தணுமன்றோ நான் நம்பல ஆச்சுங்களா. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு திரைப்படத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஒரு திரைப்படத்திற்கு கதையாக அமைந்து கொண்டிருக்கிறோம். அதுதான், ஆனால் நாங்களே திரைப்படத்துக்குண்டான கதையாகவும் நாங்களே அதில் கதாநாயகர்களாகவும் நாங்களே யதார்த்த வில்லர்களாகவும் அதையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு திரைப்படத்தை பார்ப்பது கருத்து சொல்லுவது அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்கிறது வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தான் திரைப்படத்தினுடைய கதாநாயகர்கள், நாங்களே சமூகத்தில் எல்லாமே எல்லாமா இருக்கிறோம். இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்காத, அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் எந்த நடிகரோ நடிகை யாரு மேலும் விரோதம் கிடையாது, எந்த ஜாதி மேலேயும் கிடையாது. உண்மையிலே தேவரோட எனக்கு எவ்வளவு நெருக்கங்கிறதால இன்னொரு நாய் சொல்றேன். அச்சா படிக்கிற காலத்துல அவங்க தான் எனக்கு எல்லாரும் எல்லாமே இருந்தவங்க. அதனால தனிப்பட்ட முறையில் எந்த ஜாதி கவர்தான் கிடையாது. நான் வந்து என்னுடைய லட்சியம் வந்து ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்குவல், சமத்துவமும் சம உரிமையும் தான் எல்லாருக்கும் வரணும். யாரும் உயர்ந்தவன் என்றவும் உணரவும் கூடாது, தாழ்ந்தவன் என்றும் உணரும். இப்போ இந்த தாழ்வு சிக்கல் தான் மிக முக்கியமான அதுக்காக தான் பேர் மாத்தணும் சார். ஓகே, அதுக்காகத்தான் நாங்கள் வந்து அதையாவது மாற்றி கொடுக்கறதா தான் பிஜேபி வருவோம். ஆனால் அவன் கூட அதை செய்யலை. சொல்லுங்க அவங்ககிட்ட, நீங்கள் பேசுகிற போது என்ன கேளுங்க, நீங்கள் பிஜேபி கேட்குறீங்க இல்லையா அவங்ககிட்ட கேளுங்க, என்ன டாக்டர் கிருஷ்ணன் கோரிக்கையா நிறைய இதில் கேளுங்க. சரி வணக்கம்.